students. Fifth science ல இன்னைக்கு நம்ம ஆற்றல் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மின்னாற்றல், வேதி ஆற்றல் அப்படின்னு மீதி இரண்டு வகை ஆற்றல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஆற்றல்ல நம்ம என்னென்ன வகையான பொருட்கள்லாம் வந்து இயங்குறது, எவ்வாறு அந்த ஆற்றல் என்பது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நீதி நெறி மாதிரி ஒரு, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பெரிய பெரிய தலைவர்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அப்ப அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நம்ம எல்லாம் படிக்கும் போது நமக்கு வந்து அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த ஒரு நல்ல நேர்மையும் அந்த நல்ல நெறியையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு தெரியும் இல்லையா, மாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடியவங்க யாரு, ஜவஹர்லால் நேரு இல்லையா? ஜவஹர்லால் நேரு வந்து ரொம்ப வந்து என்னன்னா நேர்மையான உள்ளம் கொண்டவர். எப்பயுமே எதுலையும் சரியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவர் தான். அப்போ அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாங்க, அவங்களை வந்து நம்ம மாமா அப்படின்னு சொல்ற, குழந்தைகளினுடைய மாமா அப்படின்னு சொல்றதுன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து குழந்தைகள் மேல ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் இருப்பாங்க. அவர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதமரா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம பாரதத்தினுடைய முதல் பிரதமரே அவர் தான், ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன இதுவா அவர் பிரதமராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்னன்னு கேட்டா, வெளிநாடுகள் எல்லாமே அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஒவ்வொரு நாடு போகும்போதும் அவருக்கும் பல வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே போல அவங்க வந்து எல்லாருக்கும், நம்ம ஒரு சாதாரணமா கடைக்கு அப்பா போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாலே, அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, எனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்க, எனக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வெளியில போயிட்டு வராங்க பெரியவங்க அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வாங்கிட்டு வராங்களா அப்படின்னு நம்மளும் எதிர்பார்ப்போம், வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுவும் ஒரு 1 வீக் 10 டேஸ் அப்படின்லாம் ரொம்ப கேம்ப் எல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப ஆர்வமா இருப்போம் இல்லையா? அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாரு நமக்காக, கொஞ்சம் லேட் நைட்டோ அல்லது ஏர்லி மார்னிங்ல வந்தா கூட என்ன பண்ணுவோம், அன்னைக்கெல்லாம் சீக்கிரமா எழுந்து உட்காந்துட்டு நமக்காக அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இல்ல நம்ம என்ன சொல்லி அனுப்பிச்சோமோ அது வந்திருக்கும், அவரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அவரும் ஒவ்வொரு நடையும் அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுல இருக்க குழந்தைக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வர வந்து அவருடைய வழக்கம். அவர் அந்த குழந்தையும் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அதே மாதிரி கேட்டிருக்காங்க, எனக்கு நீங்க வெளிநாடு போயிட்டு வரும்போது எனக்கு எப்பயும் பொம்மை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரியே அந்த மாதிரி பொம்மை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது அவர் ஃபிளைட்ல தானே போயிட்டு வரணும், வெளிநாடு போயிட்டு வரணும்னா எதுல வரணும், கப்பல்ல போகலாம் அல்லது ஃபிளைட்ல போகலாம் அல்லது நம்ம போற காரோ பஸ்ஸோ அதில் ட்ரெயினோ அதெல்லாம் போக முடியாது இல்லையா? இது நீண்ட தூர பயணம், லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம ப்ரிஃபர் பண்றது ஒன்னா கடல் வழியோ அல்லது வான் வழியோ, இந்த ரெண்டுல ஒண்ணுதான், ஏரோப்ளேன் ஆர் ஷிப் இதுலதான் போகலாம். அப்ப அவர் விமானத்துல போயிட்டு வரும்போது விமான நிலையத்துல என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு குழந்தைக்கு அந்த பொம்மைய வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மைய எப்பயுமே எந்த ஒரு பொருளுமே வெளியிலிருந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? ஏன்னா நம்ம அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம்னா நம்ம நாட்டுக்கு வந்துட்டு சுங்க வரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டாக்ஸை கட்டி தான் அந்த பொருளை நம்மால என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இவர் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்னு சொன்னோம், ரொம்ப நேர்மையானவர், எதுலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த செயல்லையும் யாரும் நம்மள எதையுமே குறை சொல்லக்கூடாது, நம்ம செயல்ல நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எப்பயுமே இருப்பாரு. அது எந்த பதவியில இருந்தாலுமே நம்மளை வந்து யாரும் எதையும் சொல்லக்கூடாது எண்ணத்தோட நம்ம ஒர்க்ல பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தோம்னா
எப்பயுமே யார் முன்னாடியும் தலை குனியணும் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். எந்த ஒரு ஒர்க் செய்யும் போதும் நம்ம அதுல கரெக்டா இருக்கோம், சொன்னதை செய்யறோம், சரியானபடி செய்யறோம் அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டாம். எதற்காகவும் யாருக்காகவும் தயங்கி நிக்க வேண்டாம், சாரி கேட்க வேண்டாம். இந்த ஒரு செயல்லாம் நம்ம என்னைக்குமே செய்ய தேவை கிடையாது. எப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், நேர்மையான உள்ளத்தோட இருக்கணும். அடுத்தவங்க பேக்ல இருந்து அவன் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க, நமக்கு அவசரமா பென்சில் தேவை அப்படின்னா கூட என்ன பண்ணணும், அப்படியே யாராவது இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு எடுத்தாலும் அவங்க வந்ததும் விதவுட் யுவர் பர்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லி, சாரி உன்னுடைய அனுமதி இல்லாம உன்கிட்ட இருந்து எடுத்துட்டேன், சாரி தவறு, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு செஞ்ச செயலை எப்பயும் உண்மையா எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல எப்பயுமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரௌடா நம்ம இருக்கலாம். ப்ரௌட் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன செய்யலாம், எதற்காகவும் நம்ம தப்பு செய்யலங்கும் போது நம்ம நேர்மையா தலை நிமிர்ந்து நிக்கலாம் இல்லையா. உடனே இவர் வந்து நேரு கேக்குறாங்க, அங்க பக்கத்துல இருக்க அவங்க கிட்ட நிறைய ஆபீசர்ஸ் இருப்பார் இல்லையா, இவர் தான் நாட்டினுடைய பிரதமர், அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும்போது சுத்தி நிறைய அபிஷியல்ஸ் இருப்பாங்க, அதிகாரிகள்லாம் இல்லையா. அந்த அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அந்த அதிகாரி கிட்ட, ஐயா நீங்க வந்து இந்த பொம்மைக்கு வரி கட்டிட்டீங்களா, அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன்ல, இந்த வரி கட்டிட்டு கொடுங்க குழந்தைகிட்ட, என் வீட்டு குழந்தைகிட்ட அப்படின்றாங்க. உடனே அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம், சார் நீங்க இது இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சார், பிரதமர், நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்க டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றாங்க. உடனே அதுக்கு நேரு சொல்றாங்க, என்னுடைய நேர்மையான எண்ணத்திற்கு இது வந்து ஒரு சின்ன களங்கம் ஆயிடும், நான் எப்பையும் எதுலயுமே ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த பொம்மையில நான் வந்து வரி கட்டுறதுக்கு தவறினேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய செயல் எல்லாமே தான், இவர் எப்பயும் எல்லாத்துலயும் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி எண்ணமும் வரக்கூடாது. எனக்கும் இதை ஃப்ரீயா எடுத்துக்கணுங்கிற எண்ணம் ஒரு தடவை பழகினா ரெண்டாவது தடவை அதே செயல் செய்யணும்னு தோணும். அந்த ஒரே ஒரு முறை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எப்பையும் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் அந்த தவற செய்ய மாட்டேன், நீங்க வரி கட்டிட்டு அந்த பொம்மையை என் குழந்தைகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அவங்க அபிஷியல்ட்ட சொல்லிடுறாங்க. அதனால எந்த ஒரு பதவிக்கு போனாலும் சரி, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நேர்மையோட இருந்தோன்னு சொன்னா அது வந்து சின்ன குழந்தையில இருந்தே பழகணும். நம்ம பழக்கம் அப்படின்னு சொன்னா அது மாறவே மாறாது. நம்ம உள்ள யாரு நமக்கு ஜட்ஜு, நம்மளுக்கு நாமே தான் ஜட்ஜு இல்லையா. நம்ம மனசுக்கு தெரியும் தப்பு செய்யறோமா அல்லது நேர்மையா செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உதாரணத்துக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியல, இது சாதாரண டெஸ்ட் தான், எனக்கு நேத்திக்கு ஃபீவர், நான் அதனால படிக்கல, சோ எனக்கு இன்னைக்கு சரியா அந்த டெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, எழுத முடியல அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சதை எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா உன்னுடைய நேர்மை என்னைக்குமே நிலைக்கும். இந்த ஒரு சின்ன கிளாஸ் டெஸ்டுக்காக நம்ம யோசிச்சு வேற ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் பழக்கம் என்னைக்குமே நமக்கு தொடரும். தவிர அதை செஞ்சோங்கிற எண்ணம் எப்பயுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், பயமாவே இருக்கும், டீச்சர் பார்த்திருப்பாங்களோ கேட்டுருவாங்களோ என்னவோ, அந்த பயமே நம்ம கொன்னுடும். அதனால எப்பயுமே நம்ம வந்து உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். செயல்ல நேர்மையும் வார்த்தையில உண்மையும் இருந்தது அப்படின்னு சொன்னா எதுக்குமே இன்னைக்குமே பயப்பட வேண்டாம். நம்ம ஒரு சிறந்த நல்ல மனிதனாக இருக்கலாம், பணக்காரனா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பேசிக் கான்செப்ட், உண்மை நேர்மை, இந்த பழக்கம்லாம், ஒழுக்கம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரஸ்வதி உன்ட்ட தானா வருவா. இந்த குழந்தை ரொம்ப ஒழுக்கமா இருக்கான், உண்மையா இருக்கான், நேர்மையா இருக்கான் அப்படிங்கும் போது கடவுளினுடைய அனுகிரகம் என்னைக்குமே இருக்கும். நீ உண்மையா இருக்க, நீ உண்மையா முயற்சி செய்யணும். ஒண்ணுமே எழுதாம பேப்பர்ல உட்காந்து சாமி எனக்கு 100 மார்க் கொடுன்னா அதை சொல்ல வரல, முயற்சி எடுங்க. உண்மையா முயற்சி எடுத்தா அதற்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. சரியா, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் மின்னாற்றல் வேதியாற்றல் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. அன்னைக்கு பார்த்த ஒளியாற்றல் வெப்பாற்றல் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா எளிதா இருந்துதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கிறது வந்து புரியறதா மனசுல பதியுதா என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு நிச்சயமாக தெரியணும். பாக்குறது பாருங்க, இதுதான் மின்னாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றது. மின்னாற்றல் அப்படின்னா என்ன? நமக்கு எலக்ட்ரிக் அப்படிங்கிறதே தெரியும் இல்லையா? மின்னாற்றல் அப்படின்னு சொன்னா என்னது? எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது தான் தெரியும். எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து மின்சாரத்தால இறங்கக்கூடியது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வித்தவுட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு மெஷினுமே ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா? அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் நடுவுல என்ன இருக்கும்னு கேட்டா அணுக்களால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த அணு அப்படிங்கிற வார்த்தை தான்ப்பா முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பொருளுமே அணுக்கள். நம் உடல் என்றால் செல்லால், மூலக்கூறுகளால், தசைகளால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல் நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் எதனால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய அடிப்படை என்பது அணு. எப்படி வீடுன்னா செங்கல், செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு அதுக்கப்புறமா கட்டுறோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் எல்லா பொருட்களிலையுமே என்ன இருக்கும்னு கேட்டா அணு. அந்த ஆட்டம் அப்படிங்கறதே ஒரு சின்ன துகள் தான் சரிங்களா? அதுக்குள்ளாரியும் யார் இருப்பாங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு இருப்பாங்க. மூணு விஷயம் இருக்கும். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோ? எல்லா பொருளுமே எதனால் ஆக்கப்பட்டது? அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு அணுக்கள்லயும் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த மூணு வார்த்தைகளையும் மறக்கவே மறக்காத. இது முக்கியமான கான்செப்ட். எல்லா நாட்களிலும் எந்த வயதானாலும் எந்த கிளாஸ் போனாலும் இந்த ஒரு கான்செப்ட் மறக்காது. அணுல என்ன இருக்கும்பா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் சரியா? அப்ப நமக்கு என்ன இருக்கும்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மூணுமே இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடியது ஒவ்வொண்ணுமே சுழன்று வரக்கூடியதுதான். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாம் என்ன பண்ணும்? அந்த இடத்துல நகர்ந்து கொண்டே இருக்கும். அது போல எலக்ட்ரானுடைய நகர்வு தான் அந்த இடத்துல என்னன்னு கேட்டா ஒரு ஃபோர்ஸ நமக்கு கொடுக்க கூடியது. ஒரு பொருள் இயங்குகிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அதுல இருக்கக்கூடிய அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நகரும் பொழுது ஒரு விசையை ஏற்படுத்தும். அந்த விசைதான் மின்னாற்றல். எங்க வருது நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது? என்னன்னு கேட்டா நம்ம வீட்டுல ஒரு பெரிய என்ன இருக்கு, ஒரு க்ளோஸ்டு பைப், பிவிசி பைப் இருக்கும். பைப்புக்குள்ளார ஒரு பிளாஸ்டிக் ஒயர் போகும். அந்த பிளாஸ்டிக் ஒயருக்குள்ளார என்ன இருக்கும்? காப்பர் ஒயர், செப்பு கம்பி இருக்கும் இல்லையா? அதுலதான் நமக்கு மின்சாரம் என்பது பாயும். அப்படி மின்சாரம் பாயும் பொழுது நமக்கு சுவிட்ச் ஆன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து நமக்கு வரக்கூடிய கரண்ட் ஆகப்பட்டது வீட்டுக்குள்ளார வரும். நம்ம மீட்டர்னு ஒண்ணு பாத்திருக்கீங்களா எல்லார் வீட்லயுமே? வெளியில என்ன இருக்கும் நமக்கு? எலக்ட்ரிக்கல்லாம், எலக்ட்ரிக்கல் போஸ்ட் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். நீண்ட கருப்பு கலர் கம்பி போகும் பாத்திருக்கீங்க இல்லையா? எலக்ட்ரிக்கல் கம்பி, அதன் வழியாகத்தான் நமக்கு கரண்ட் என்பது வீட்டுக்கு வரும். அந்த வீட்டுக்கு வர கரண்ட வெளியில இருக்கிற போஸ்ட் கரெக்டா என்ன பண்ணும்? நம்ம வீட்டுக்கு இந்த அளவு கரண்ட் தான் கொடுக்கலாம்னு தெரியும் இல்லையா? அதிக அளவு வோல்டேஜ் நமக்கு வந்து ரோட்ல வந்துட்டு இருக்கும். அப்படி வரக்கூடிய போது நம்ம வீட்டுக்கு வந்து வரும்போது குறைந்த அளவுல கொடுப்பாங்க. அதையும் என்ன பண்ணுவாங்க? மீட்டர் இருக்கும், அதே மாதிரி பிரேக்கர் அப்படின்னு இருக்கும் தெரியுங்களா, பாத்திருக்கீங்களா? அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போதுதான் உள்ள எல்லா சர்க்கியூட்லயுமே நமக்கு கரண்ட்ங்கிறது பாஸ் ஆகும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையான கரண்ட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இடி இடிக்கும் பொழுதோ மழை பெய்யும் போதோ கரண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஆஃப் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? கரண்ட் போயிடுச்சுன்னா டிவி, மொபைல் சார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த விஷயம், இது எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா டிஸ்கனெக்ட் பண்ணணும், கழட்டி விட்டுடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வோல்டேஜ் அதிகமா வந்தா கூட நம்மளுடைய பொருட்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இல்ல
அப்படின்னு சொன்னா அதிக அளவு கரண்ட் வருதுன்னு சொன்னா இதால தாங்காது. அதனாலதான் பல்பெல்லாம் கூட இஃப் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பாதிப்பு வராது. அதனாலதான் டிவி எழுந்து போய் ஆஃப் பண்ண சோம்பேறித்தனப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா டிவியில அதிக அளவு வோல்டேஜ் கரண்ட் வந்தது, மின்னல் வருது, இடி இடிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம இம்மீடியட்டா என்ன பண்ணணும், டிவி ஆஃப் பண்ணணும். நமக்கு பொருள் முக்கியம் அப்படிங்கிறது தான், நமக்கு வந்து வீட்டுல இருக்க பொருளும் சரி நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கறதும் முக்கியம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஆபத்தாகும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க அரசாங்கமே, மழை இடி வருதுன்னு சொன்னா கரண்ட் கட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்மளும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா மின்சாதனங்களையும் ஆஃப் பண்ணணும், ஆர் அதர்வைஸ் பிளக்க கூட நம்ம எடுத்துடணும். அதுதான் சொல்றோம், அன்பிளக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம சேஃப்டியா இருக்கலாம். சரியா? அப்போ அந்த செப்பு கம்பி வழியாக கரண்ட் வரும்பொழுது அந்த அணுக்கள்ல என்ன ஆகும் கேட்டா அந்த எலக்ட்ரான்கள் நகரும். எலக்ட்ரான் நகர்றத தான் நம்ம என்ன பண்றோம், மின் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்றோம், மின் ஆற்றல். மின் ஆற்றல் எங்கெல்லாம் நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, பேட்டரி. மின்கலம்னா என்னப்பா, பேட்டரியில இருந்து இல்லையா, பேட்டரி மூலமாக நமக்கு கிடைக்குது. பேட்டரி மூலமா டார்ச் லைட் யூஸ் பண்றோம், பெரிய பெரிய பேட்டரியை வச்சு நம்ம எல்லா பயன்பாட்டையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, பேட்டரி அப்படிங்கிறது. அடுத்தது பேட்டரியை சார்ஜ் பண்ணி நம்ம பண்றோம், மொபைல் எல்லாமும் நம்ம என்ன பண்றோம், பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி மூலமாக தானே ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பேட்டரியா இருக்கும். அடுத்தது அணுமின் நிலையம் இல்லையா, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அதுல இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் எனர்ஜி ஆகப்பட்டது நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நீர்மின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், தண்ணி மூலமாக தண்ணி மேலிருந்து கொட்டும் போது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம வந்து மோட்டரை வச்சு ரன் பண்ணும் போது அங்க நமக்கு கரண்ட் கிடைக்கிறது. அடுத்தது காற்றாலை, காற்றாலை காற்றுல இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன பண்றோம், வெளியில வெளியில இருக்கக்கூடிய காற்ற நம்ம வந்து அந்த பிளேடு மூலமாக வேகமா சுழலும் பொழுது அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம சேமிக்கிறோம் இல்லையா. இதன் மூலமாக இந்த நான்கு விஷயமாக நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்னாற்றல் என்பதை நாம் உற்பத்தி செய்கிறோம். மின்னாற்றல் என்பது எல்லா பொருட்களும் ஒவ்வொன்றும் அணுக்களால தான் ஆயிருக்கும். அணுல என்ன இருக்கும், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் துகள் இருக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அணுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய நகர்வுல வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், விசை என்பது ஏற்படுத்தும். அந்த விசையை தான் நம்ம என்ன சொல்றோம், மின்னாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் பாருங்க ஆட்டம் என்று சொல்றோம், இதுதான் லித்தியம் தனிமங்கள்ல ஒண்ணு, லித்தியம் சொல்லுவோம். லித்தியத்துல இருக்கக்கூடிய லித்தியம் அணு இதுல பாருங்க, இதுதான் எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது. இது நியூட்ரான், இது வந்து புரோட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாசிட்டிவ் உள்ள இருப்பது என்ன, இது எல்லாம் மொத்தமும் சேர்ந்துதான் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இந்த எலக்ட்ரானினுடைய நகர்வு தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னோம், ஒரு வகையான எனர்ஜியை உற்பத்தி செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த எனர்ஜி தான் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது பாருங்க, மின்னாற்றல் எது எதெல்லாம் பயன்படுத்துறோம்னு சொல்றோம் பாருங்க. பயன் பார்க்கும் போது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தான்ப்பா வேலை. இது நமக்கு ஃபேன் ஆகட்டும், லைட், டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், எல்லாமே ஹீட்டர், எல்லா இயந்திரங்களுமே என்னது, கடையில இருக்கும் போது எந்த ஒரு கடை விளம்பரம் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனா அங்க இருக்கிறதுலாம் ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் உள்ள போனாதான் அது என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், கரெக்டா சுவிட்ச்ல அதை வந்து சொருகிட்டு ஆன் பண்ணாதான் ஒவ்வொண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள போகணும், அப்பதான் அது என்ன ஆகும், அதனுடைய வேலை செய்யும். ஃபேன் சுத்தும், லைட்டுனா எரியும், ஃப்ரிட்ஜுனா குளிர்ச்சி ஆகும், ஹீட்டர் அப்படின்னு சொல்லும் போது தண்ணியை சூடாக்கும், எலக்ட்ரிக்கல் அடுப்புன்னு சொன்னா நம்ம அதுல வேக வைக்கலாம், வாஷிங் மிஷின்னா அதுல துணி துவைக்கும். இப்படி ஒவ்வொரு பொருட்களும் அதன் அதன் வேலைகளை செய்யும். அது ஒலியா இருக்கலாம், சவுண்டா இருக்கலாம், அல்லது என்னது டிவியில சவுண்டும் வருது அஸ் வெல் அஸ் லைட்டும் வருது, ரெண்டுமே கிடைக்கிறது இல்லையா. அப்ப ஒவ்வொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது, வெப்ப ஆற்றலாக, மின் ஆற்றலாக, இயந்திர ஆற்றலாக நமக்கு மின் ஆற்றல் என்பது. மின் ஆற்றல் பல வகையான ஆற்றலாக ஒலி ஆற்றல், ஒலி ஆற்றல், வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி
பல வகையான ஆற்றல்களை கொடுக்க எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. மின்சார சலவை பெட்டி நம்ம என்ன பண்றோம், என்ன அது அயன் பாக்ஸ், அடுத்தது மின்சார அடுப்பு, ரெண்டுமே என்ன வருது சூடேற்றுது, அடுத்தது மின்சார சூடேற்று எலக்ட்ரிக் ஹீட்டர், இது மூணு என்ன பண்ணுது வெப்ப ஆற்றலை கொடுக்குது. மின்னாற்றல் வந்து வெப்ப ஆற்றலா மாறுது. இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லும் போது வாகனம் மற்றும் தொடர் வண்டிகள், இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் பார்த்திருக்கீங்க தானே, சென்னையில எல்லாம் போயிருக்கீங்களா, எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கம்பிகளுடைய அந்த ட்ரெயின் கனெக்ஷன் இருக்கும். எப்படி நம்ம வீட்டுல லைட் எரிகிறதோ அதே போல அந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி அந்த தொடர் வண்டியாகப்பட்டது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். கறி வச்சு புகை வச்சு போகாது, ரொம்ப ஸ்மூத்தா அழகா போகும். எதனுடைய துணையோடு, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்னாற்றலின் உதவியோடு. தொழிற்சாலைகள்ல அதே மாதிரி மூலப்பொருட்கள், நம்ம பெரிய பெரிய மோட்டர் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும், கரண்ட். இன்னைக்கு ஃபுல் டே ஷட் டவுன் சொன்னா ஃபேக்டரி ரன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன் நமக்கு மின்னாற்றல் கிடைக்கல. இதுதான் ட்ரெயின், ஃபேனு, ஃப்ரிட்ஜ், ஒவ்வொரு பொருள் ஒரு ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது எதை வச்சுன்னு சொன்னா மின்னாற்றலை பயன்படுத்து. அடுத்த டாபிக் பாக்குறது தான் வேதி ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதி ஆற்றல் அப்படின்னா என்ன பாருங்க, எல்லா பொருட்கள்லுமே என்ன இருக்குன்னு சொன்னோம், ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த அணு எல்லாமே சேர்ந்து அதுக்குள்ளார ஒரு ஆற்றலை சேமிச்சு வைக்குது. ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டா அந்த இடத்துல நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்ததும் அது ரன் ஆகுது இல்லையா, அப்ப அதற்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. நீ இப்ப என்ன பண்ற, நல்ல ஒரு பெரிய ரன்னிங் ரேஸ் வந்து நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். உன் உடம்புல என்ன வேணும், முதல்ல எனர்ஜி ஃபர்ஸ்ட் வேணும். நான் அடுத்த வாரம் நான் உள்ள ஒரு கிரிக்கெட் விளையாட போறேன், எனக்கு ரொம்ப எனர்ஜி வேணும் அப்படின்லாம் சொன்னா என்ன செய்யறாங்க, இப்பெல்லாம் எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிடுங்க உடனே நல்லா விளையாடுவீங்க. அப்ப என்ன தேவை, நம்ம உடம்புல எனர்ஜி இருந்தாதான் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியும் இல்லையா, ஆற்றல் இருந்தாதான் கால்ல வலு இருந்தது நல்லா ஓட முடியும், நல்லா என்னால என்ன பண்ண முடியும், உடல் வலுவா இருந்ததுன்னா கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ வாலிபாலோ அப்படின்னு சொன்னா பிசிக்கலா நம்ம எல்லா இடத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னா நம்மளுடைய பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. நம்மளுடைய பேகே, உன் பேகே உனக்கு வந்து ஒரு 5 கிலோ இருக்கு, அத்தனை புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு சொன்னா அந்த வெயிட்ட தூக்குறதுக்கு நீ சாப்பிட்டுருக்கணும். அப்ப சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்குது, உள்ள எனர்ஜி சேவ் ஆகுது. அதே போல நீ வந்து நாளைக்கு எக்ஸாம் இந்த புக்கு எல்லாத்தையுமே அறிவியல் பரீட்சை நாளைக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ, அறிவியல் பாடம் 5 பாடத்தையும் ஜம்முன்னு படிச்சுட்டு அழகா போன அப்படின்னு சொன்னா அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்கு, உன்னுடைய பிரெயின்ல இருக்கு இல்லையா, அதை பார்த்ததும் டக்கு டக்குன்னு ஆன்சர். அப்ப அந்த இடத்துல என்னது, அங்க உன்னுடைய அந்த பதில்களாகப்பட்டது உன்னுடைய ஆற்றலாக அங்க சேமிச்சு வைக்கப்படுது இல்லையா. அதே போலதான் ஒவ்வொரு பொருளிலும் இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேதிப்பொருளை உருவாக்கும் போது அந்த இடத்துல வேதி ஆற்றலை சேமிச்சு வைக்குது. அப்ப அந்த ரெண்டு வேதிப்பொருளும் உன்னோட ஒண்ணு வினை புரியும் போதுதான் நமக்கு இந்த வேதி ஆற்றல் அப்படிங்கிற ஒரு செயலாகப்பட்டது நமக்கு கிடைக்குது. இது எல்லா இடத்துலயும் கேட்டா நம்ம உணவு உண்ணும் உணவில், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கண்டிப்பாக வேதிப்பொருள் வேதி ஆற்றல் இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இப்ப நம்ம சாப்பிட்டாதான் நம்மளால எந்த செயலையும் செய்ய முடியும். அந்த சாப்பாடு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து வருது நமக்கு, விறக எரிக்கிறோம். விறகு எரிக்கும் போது என்ன ஆகுது, அதுல இருந்து வெப்ப ஆற்றல் வருது இல்லையா, அந்த வெப்ப ஆற்றல் தான் அந்த வேதி ஆற்றல் நமக்கு உணவு சமைப்பதற்கு. வேதி ஆற்றல் என்பது வெப்ப ஆற்றல் வச்சுக்கலாம், எந்த ஒரு ஆற்றலாகவும் மாறலாம். நிலக்கரியை எரிச்சோன்னு சொன்னா என்ன பண்ணலாம், மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். அணு மின் நிலையத்துல எப்படி நமக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல நிலக்கரியை எரியும் எரிய விட்டு அதுல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வச்சுதான் நமக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க. பெட்ரோல் டீசல் வண்டி ஓடும் போது நமக்கு என்னன்னு கேட்டா நமக்கு அந்த இடத்துல அந்த அந்த ஆற்றல் என்ன கிடைக்குது நமக்கு,
வாகனம் ரன் ஆவதற்கு. வண்டியில பெட்ரோல் தீர்ந்துருதுன்னா வண்டி ஓடாது. பெட்ரோல் டீசல் என்ன ஆகுது, அந்த இடத்துல நமக்கு வாகனங்களை ஓட்டுவதற்கு வேதி ஆற்றலாக பயன்படுகிறது. அப்ப ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தான், சேமிச்சு வச்சிருக்கிற விஷயத்தை தான் வேதி ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, வேதி ஆற்றல்னா என்ன, அணுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேதிப்பொருளை உருவாக்குது. அப்ப அந்த ஆற்றல் என்பதும் நமக்கு எனர்ஜிங்கிற அந்த இடத்துல சேவ் ஆகுது. அந்த இரண்டு வேதிப்பொருள் ஒன்றோடு ஒன்று வினை புரியும் பொழுது நமக்கு அடுப்பை எரிய விடுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உணவு சமைக்கலாம். நிலக்கரிய அதே மாதிரி வெப்பப்படுத்தும் பொழுது, விறகு விறகா வெறுமனா இருந்ததுன்னா விறக மேல வச்சுட்டு மேல பாத்திரத்தை வச்சா அரிசி சாதம் ஆகுமா? இல்ல, ஃப்ளேம், நம்ம அடுப்ப ஓபன் பண்றோம். விறகா இருக்கலாம், கேஸ் அடுப்பா இருக்கலாம். நம்ம ஆன் பண்ணினா, லைட்டரை வச்சு ஆன் பண்ணினா அந்த இடத்துல கேஸ் வரும், நமக்கு என்ன கிடைக்கும், வெப்பம் கிடைக்கும், அப்ப நம்ம உணவு தயாரிக்கலாம். இரண்டு வேதி ஆற்றல்கள் நமக்கு ஒன்றுடன் ஒன்று என்ன பண்ணணும், வினை புரியும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு இயக்க ஆற்றல் என்பது உருவாகும். இந்த விதி ரொம்ப முக்கியமான ஒரு விதி. சரியாப்பா, இது வந்து கண்டிப்பா நமக்கு பரீட்சைக்கும் வரும், அதை மறக்கவும் கூடாது. ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுது. நம்ம சாப்பிடுறோம்னு சொன்னா, நான் இப்ப படிக்கிறேன், உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா என்கிட்ட எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை நான் இப்ப பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் உன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் தான் நான் யூஸ் பண்றேனே தவிர அது அழியல. நான் பேசுறதுனால, நான் நடத்துறதுனால நீங்க எல்லாரும் கத்துக்கிறீங்க. உங்களுக்கு அது நல்ல ஒரு என்ன தருது, அதுல இருந்து நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற. நீ விளையாடுற அப்படிங்கும் போது அந்த இடத்துல கேம்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி பிரைஸ் வாங்குற. அப்ப உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுகிறதே தவிர கண்டிப்பாக அழியவே அழியாது. அதுதான் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவிலிருந்து மற்றொரு வடிவிற்கு மாற்றலாம். ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றலாகப்பட்டது மற்றொரு பொருளுக்கு. அடுப்பு எரியுது அப்படின்னு சொன்னா விறகு எரிஞ்சு சாம்பல் ஆகுது, ஆனா நமக்கு சாப்பாடு கிடைச்சிடுது தானே. விறகு எரிஞ்சிடுது, ஆனா அது சாப்பாடா மாறி இருக்கு. சாப்பாடு நான் சாப்பிடுறேன், எனக்கு எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜியை வச்சு உன்கிட்ட பேசுறேன், உனக்கு அறிவு வளருது, நீ நல்ல மார்க் வாங்குற. நல்ல மார்க் வாங்கும் போது நீ ஒரு பொசிஷனுக்கு போற. சோ ஆற்றல் என்பது எங்கையுமே அழியவே அழியாது. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவிலிருந்து, ஏதோ ஒரு வடிவிலிருந்து இன்னொரு வடிவிற்கு அது மாறக்கூடியதே தவிர என்னைக்குமே எனர்ஜிங்கிறது அழியவே அழியாது. அதை எங்க யார் சொன்னாலும் நீ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு ஆற்றல் வெப்ப ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வண்டி ஓடுதுன்னு சொல்லும் போது அந்த வண்டி எடுத்துட்டு போய் நம்ம வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்றோம், ஒரு பயனுள்ள விஷயத்துக்காக தான் நம்ம போறோம். ஸ்கூலுக்கு வரோம் போது அதுல வரோம் இல்லையா, அப்போ அந்த பெட்ரோல் டீசலை வச்சு வண்டி வண்டியாகப்பட்டது ரன் ஆகுது அப்படின்னு சொல்றமே தவிர அது அழிஞ்சு போயிடுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரியா, அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது வந்து ஒவ்வொன்றுக்குமே இப்ப ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் பொழுது என்ன மாதிரியான ஒரு, இப்ப ஆற்றல் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம பார்த்த இதற்கு உண்டான ஒரு வேதி ஆற்றலுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் பாருங்க. வேதி ஆற்றல்னா இதுதான் பாருங்க, எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாமே இருக்கா. விறகு எரிய விடுறோம், உணவா மாறுது. பேட்டரி போடுறோம், எல்லாமே சார்ஜ் ஏறி அதுல இருந்து நமக்கு வந்து ஆற்றல் கிடைக்குது. நம்ம நிலக்கரியை எரிய விடுறோம், வெப்பாற்றல் கிடைக்குது. இது எலக்ட்ரிக்கல் திங்ஸ். சோ உண்ணும் உணவுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, சாப்பாட்டுல இருந்து வேதி ஆற்றல் கிடைக்குது. அதே போல விறக எரியும் போது அந்த வெப்பத்து நமக்கு வந்து உணவு சமைக்க பயன்படுது. நிலக்கரி வந்து என்னவா மாறுது, மின்சாரம் உற்பத்தி செய்ய.
எல்லா பேட்டரிஸும் நமக்கு வேதி ஆற்றலை கொடுக்குது இல்லையா, நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குது, பெட்ரோல் டீசல் எல்லாமே வேதி ஆற்றல் நமக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர், நீர் தேக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. தண்ணி தேங்கி நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, சாதாரணமா அப்படியே இருக்கு. நீங்க எல்லா டேமும் பார்த்திருக்கீங்க இல்லையா, மேட்டூர் கல்லணை அப்படின்னு சொல்லி நிறைய டேம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அங்க என்ன பண்றோம், தண்ணியை தேக்கி வச்சிருக்கோம். எப்படி நமக்கு தேவையான தண்ணி, உனக்கு இப்ப தண்ணி வேணும்னா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போற, வீட்டுல எல்லாருக்கும் தண்ணி வேணும்னா பெரிய பாத்திரத்துல புடிச்சு வைக்கிறோம், எல்லா தேவைகளுக்கும் தண்ணினா வீட்டுக்கு மேல டேங்க்ல தேக்கி வச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த ஏரியால வேணும்னு சொன்னா பெரிய நீர் தொட்டியில அந்தந்த ஏரியால தேக்கி வச்சிருப்பாங்க. அங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க தேக்கி வச்சிருப்பாங்க, மேட்டூர் டேம். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மழை நீரை நமக்கு வந்து அந்தந்த காலகட்டத்துல கால நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தண்ணி கிடைக்கும் போது தண்ணியை வேஸ்ட் பண்ணாம எப்படி ஆறு குளம் ஏரி எல்லாத்துலயும் நம்ம சேமிச்சு வைக்கிறோமோ அதே போல நம்ம டேம்ல சேர்த்தி வைக்கிறாங்க. அதுதான் தேக்கி வைக்கும் போதுதான் நீர் தேக்கங்கள், அந்த இடத்துல எல்லாம் சேமிக்கப்பட்டுள்ள நீர் வந்து சாதாரணமா இருக்கும் போது அதுல எந்த ஆற்றலுமே கிடையாது. டேம் என்பது உயரம், நீங்க டேமுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்க, அங்க மேல போனா மிக உயரமானது, சின்னது, நம்ம வீட்டு டேங்க்கு நமக்கு தேவைக்கு 5 பேர் 4 பேருக்கு, நம்ம 50 பேர் 500 பேருக்குன்னா நீர் தொட்டி எவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப நம்ம நாட்டுல இருக்க நம்ம ஏரியால ஒரு 4-5 மாவட்டத்துக்கு தேவைன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட இடமா இருக்கணும், அப்ப மிக உயரமான ஒரு பகுதியில தான் இருக்கும். அங்கிருந்து தண்ணி கீழே கொட்டும், அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, அதை திறந்து விட்டாங்கன்னு சொன்னா எல்லா ஊருக்கு தண்ணி வரும். மேட்டூர் டேம் திறந்து விட்டுட்டாங்க, நம்ம வயல் பாசனத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த டேம்ல இருந்து மேல இருந்து தண்ணி கீழே வரும் பொழுது அங்க நிலையாக இருக்கக்கூடியத நம்ம என்ன சொல்லலாம், நிலையாற்றல். தண்ணி தேங்கி நிற்கும் பொழுது நிலையா ஒரு பிளேஸ்ல இருக்குன்னா அது நிலையாற்றல். மேல இருந்து கீழே வரும் பொழுது இயக்க ஆற்றல், ஒரு இயக்கம் என்பது வருது இல்லையா, அங்க கீழே நேரா போய் நிக்க முடியுமா, கண்டிப்பா நம்மளால நிக்கவே முடியாது, அவ்வளவு ஃபோர்ஸா வரும். குற்றால அருவியில எல்லாம் போய் குளிச்சிருக்கீங்களா, ரொம்ப வேகமா தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணியில நிறைய நமக்கு எனர்ஜி கிடைக்கும், அதுதான் இயக்க ஆற்றல். இந்த இயக்க ஆற்றல் அந்த தண்ணியை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே அந்த மோட்டரை வச்சு, அத டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மோட்டரை வச்சு நம்ம ரன் பண்ணும் பொழுதுதான் நமக்கு மின்சாரம் என்பது உற்பத்தி ஆகிறது சரியா. அப்போ அந்த மின்சாரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அந்த இடத்துல வந்து நீர் மின்சாரம் தயாரிக்க கூடியது. எங்கெல்லாம் டேம் இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்துல பவர் ஸ்டேஷன் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, டேம் திறந்து விட்டு இதே மாதிரி தண்ணி வரும்பொழுது மேல இருந்து கீழே கொட்டும் பொழுது நம்ம எப்படி காற்றாலை வந்து மின்னாற்றல் என்ன பண்றோம், பிளேட சுழல விட்டு அதையும் நம்ம என்ன சொல்றோம், வழியில இருக்கக்கூடிய காற்றை நமக்கு மின்சாரமா மாத்துறோம். நிலக்கரியை எரிய விட்டு அந்த இடத்துல வரக்கூடிய நீராவியிலிருந்து நம்ம அந்த இடத்துல அப்பையும் நம்ம வந்து என்ன பண்றோம், மின்சாரம். சோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலிருந்தும் நாம் வந்து நம்முடைய தேவைக்கு மின்சாரத்தை தயாரிக்கிறோம். ஏன்னா நம்மளை சுத்தி எல்லாமே மின்சாரம் தான், மின்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கிறோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு மின்சாரத்தை சேமிச்சு வைக்கணும். எழுந்து வெளியில போறேன்னு சொன்னா ரூம் லைட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும், தேவையில்லாம நம்ம தேவைன்னா பயன்படுத்திக்கணும். தண்ணி தேவையில்லாம கீழே போயிட்டு இருக்குன்னா க்ளோஸ் பண்ணணும். பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா முக்கியமான விஷயங்கள். நம்ம இதுதான் நம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சரிங்களா. இப்ப மின்சாரம் என்பது நீர் தேக்கத்திலிருந்து வரக்கூடிய தண்ணியை மேலிருந்து கீழே வரும்பொழுது நிலையாற்றலாக இருக்கக்கூடிய தண்ணி இயக்காற்றலாக மாறும். அந்த ஆற்றல் கீழே வரும்பொழுது டர்பைன்ல சுழலும் பொழுது நமக்கு அந்த இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம பயன்படுத்துவது மின்னாற்றல், நமக்கு வந்து மின்னாற்றலாக மாறுகிறது. இதுல பாருங்க இந்த இப்ப வந்து இதுல ஒரு ஒரு ஆற்றலாக மாறுது பாருங்களேன். இந்த இடத்துல கார் நான் எடுத்துக்கிறேன், காரை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பேட்டரி அப்படின்னு நம்ம வந்து சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டா சார்ஜ் வருது, நான் சார்ஜை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது ஃபுல்லுமே அந்த கார் என்பது ரன் ஆகும். அந்த மாதிரி பாத்தீங்களா,
ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக கேஸ் பவர்டு கார். நம்ம சிலிண்டர் போட்டு தானே நீங்க எல்லாரும் போறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு சோர்ஸ் இன்னொரு சோர்ஸாக மாறுகிறது அப்படின்னு. நம்ம ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பாருங்க, அதுதான். நல்லா சாப்பிட்டா என்ன ஆகும், நம்மளால நல்லா சைக்கிள் ஓட்ட முடியும் இல்லையா. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முறை. இப்ப நான் பஸ் எடுத்துக்கிறேன், பஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் இல்லையா, இதுல இருந்து நம்ம நிலக்கரிய போட்டோம் பெட்ரோல் ஏத்தினோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், சாரி சாரி அகைன் நான் உங்களுக்கு இதே ஒரு வந்து வீடியோஸ் அகைன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் காமிக்கிறேன். இன்னைக்கு பார்த்த இந்த ரெண்டு மூணு டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வீட்ல கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. என்னென்ன டாபிக் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மின்னாற்றல் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா, மின்னாற்றல்னா என்ன, எவ்வாறு அது உருவாகிறது, அது வந்து எப்படி நமக்கு பயன்படுத்துகிறது, பயன்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வேதி ஆற்றல் அப்படின்னா என்ன, வேதி பொருள்கள்ல ஒவ்வொரு ஆற்றல் எந்த ஆற்றலாக மாறுகிறது, ஆற்றல் அழிவின்மை விதினா என்ன, நீர் தேக்கம்னா என்ன அப்படிங்கிறது வீட்டுல போய் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. படிச்சு ஏன்னா அந்த ரெண்டு மூணு கான்செப்ட நல்லா இது வந்து படிச்சு பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும். இந்த விதியை படிச்சு பார்த்து நீங்க கண்டிப்பாக இரண்டு முறை பார்த்து எழுது, ஒரு தடவை பார்க்காம எழுது சரிங்களா. இதுதான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ. இந்த ஆற்றல் அழிவின்மை விதி என்பது முக்கியமான ஒரு கான்செப்ட். சோ இத 2 டைம்ஸ் பார்த்து எழுதிடு, இல்ல 3 டைம்ஸ் கூட பார்த்து எழுதிட்டு ஒரு தடவை பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி நம்ம எழுதலாம் இதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.